ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் டவுன் ஃப்ளேவர்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் வீட்லேயே தயார் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதனோட பெனிஃபிட் என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி தலை சீவும் போது முடி கொட்டாது, நல்ல முடி அடர்த்தியாக வளரும், ஹேர் ஸ்ப்ளிட் ஆகாது. நம்ம எல்லாருக்குமே முடி நல்லா அடர்த்தியாக திக்காக நல்லா வளரணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அதுக்கு நம்ம நல்ல சத்துள்ள காய்கறிகள் கீரை பழங்களும் எடுத்துக்கணும். அதே சமயம் நாம் வீட்லேயே தயார் பண்ணணும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் தான் முடி நல்லா வளரும். அது எப்படி தயார் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்லா சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்தி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்தது மற்ற இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். நீங்கள் இது நாட்டு மருந்து கடையில் பவுடராக கிடைக்குது, பவுடராக இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தய பவுடரை அரைச்சதை இதில் போட்டுக்கலாம். மிக்சியில் ரொம்ப நைஸாக பவுடர் ஆகாது, கொஞ்சம் திரி திரியாக இருந்தால் பரவாயில்ல. அடுத்தது நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த கிண்ணத்தை உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாத்திரலாம் பாருங்கள். நல்லா சிம்லேயே வச்சாச்சு, நல்லா இதாகிடுச்சு. நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இதை சூடு பண்ணணும். டைரெக்டாக சூடு பண்ணோம்னா ரொம்ப கருகிடும், அதனோட பலன் நமக்கு கிடைக்காது. நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள், கலரே இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. விளக்கெண்ணெய் சேர்த்துறதுனால முடி நல்லா அடர்த்தியாக கரு கருன்னு வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இப்போ இந்த கிண்ணத்தை நாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வீக்லி 2 டேஸ்க்கு தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 1/2 ஹவர் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வேர்க்கல்லையெல்லாம் படுற மாதிரி மசாஜ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நார்மலாக நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு தலைக்கு குளிங்க. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வடிகட்ட வேண்டியதில்லை, அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். கீழே அப்படியே கெட்டியாக நின்றுடும், மேலே எண்ணெய் மட்டும்தான் நிற்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தலைக்கு குளிக்கிறது தானே, அதனால் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஊறும்போது இன்னும் நல்லா அது எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம உடம்பு சூடாச்சுனாலே முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். உடம்பு சூடாகாமல் ஒரே மாதிரி வச்சுருக்கவும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் யூஸ் ஆகுது. அதை அப்ளை பண்ணுறதுனால நல்லா கரு கருன்னு முடி வளரும். வெந்தயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது, சோடியம், பொட்டாசியம், அயன் சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அது நல்லா முடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.